வணக்கம். நான் ஜெயமல்லாந்து சிவகுமார். இன்றைக்கு ஜெயமல்லா கேசன் டாக் ஒரு மாநிலத்தில் அந்த மாநிலத்தை கொண்டாடினோம். அதுக்கு இன்றைக்கு போகிறோம். அதை போய் காட்டுறோமே எப்படி எல்லாம் இருக்குண்டு. இன்றைக்கு அங்கே காரில் போயிடலாம், இதில் பஸ்ஸில் போகிறோம். பஸ்ஸில் போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்கண்டு. இந்த வீடியோவுக்கு தொடர்ந்து விளைந்துருங்க. மறக்காமல் அப்பனிடம் பண்ணாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுதான் அந்த சிட்டி கேசனில் ஃபுல் ஸ்டார்ட் என்ற இடத்துல அந்த விழா நடக்குது. இதில் இருந்து பஸ்ஸில் ஏறி போகிறோம். கார் அதில் பார்க் பண்ணியிருக்கிறோம். காரில் போயில அதெல்லாம் தடைச்சு எழுதிட்டாங்க. இப்போ நாங்கள் போக போகிற பஸ் பேர் இது. இந்த பஸ்லாம் அங்கே போய் ரங்கப்புறம் பாருங்க எப்படி இருக்குண்டு. இப்போ பஸ்ஸில் போய் கொண்டிருக்கிறோம். போகணுன்னா காட்டுறமேன் எப்படி இருக்கணும் அந்த இடம். சட்டுக்கு வந்துட்டோம். கெஷன் டாக் நடக்கிற இடத்துக்கு இதை போலீஸாக பாதுகாப்பு எல்லாமே இருக்குது. இந்த இப்போ நடக்க போகிறோம் போலீஸ். இந்த மேப்பில் இதில் போட்டிருக்கு இங்கங்கே இன்னும் நிகழ்ச்சிகள் நடக்குதுண்டு. இந்த மேப்பை பார்த்து தான் நாங்கள் போகிறோம். இங்கே சாப்பாடுகள், கெத்திரங்கள், அதை குடிவகைகள், டான்ஸ், மியூசிக் எல்லாம் நடக்கும். இப்போ இதில் வந்து பச்சை குத்துறது. இங்கே போனோம்னா இதை பச்சை குத்துலாம். புளி எல்லாம் இருக்குது, சிங்கம் இருக்குது. இங்கே சேர்ந்து என்னன்னு சொல்கிறது சாசி பிறகு பாடியும் பச்சை குத்தலாம். இவரை பற்றி தருவார். இந்த தகரை வச்சுட்டு வந்த ஒருத்தர் பச்சை இல்லை வெட்டுமா இந்த பெண்கிற மாதிரி ஒரு ஒரு உலமைக்கு இது நிற்குமன்னு நினைக்கிறேன். இது வந்து 10,000 ரூபா. 10,000 தான் சொல்லுங்க. காசுக்கு வந்து 3,000 ரூபா வரும். 300 அப்படி பார்த்தாலும் 3,000 ரூபா வரும். வேணுமெண்டா நீங்களும் வந்து பச்சை ஊற்றலாம், புளியில் ஊற்றலாம், சிங்கத்தில் ஊற்றலாம், மயிலில் ஊற்றலாம். வேணுமெண்டா நீங்கள் காக்காவிலும் ஊற்றலாம். குத்தியாச்சும் புளி இருக்கும். வேறு குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி சாமான போட்டுருக்கிறேன் விற்கிறதுக்கு. இதை கண்டவொன்னா குழந்தைகள் அழுது குறட்டு வேண்டும் சொம்மையார். அதுக்கண்டா இதில் ஐஸ்கிரீம் விற்கணும், ஐஸ் வண்டி குடிக்கலாம். இதுதான் டச்சிலான் கடைகள், கண்ணாடிகள் போட்டிருக்கிறாங்க. இப்படியே ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு கடைகள் போட்டு விற்கணும். அங்கால விளையாட்டுகள் நடக்கும். வேறு உங்களுக்கு கண்ணாடிகள் பண்ணமாட்டா இதில் கண்ணாடிகள் பண்ணலாம். விதம் விதமான கண்ணாடி. இதில் சாப்பாடு கடை போட்டிருக்கிறாங்க. எங்களோட ஊரில் கடலையில் விற்கிற மாதிரி இதில் கொம்ப்ரீட்டும் கொட்டாக்கும் விற்கிறாங்க. வேணுமெண்டா கொம்ப்ரீட்டும் கொட்டாக்கும் பண்ணி சாப்பிடலாம். இந்த சாப்பாடு இதுதான் அந்த 5 ரூபா. நாங்கள் திருவிழாவுக்கு போவோமோ அப்படி இருக்குமோ அப்படித்தான் இங்கேயும் இருக்குது. நாங்கள் திருவிழாவில் எல்லாம் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இங்கே பண்ணி சாப்பிடலாம். ஒவ்வொரு இடத்தையும் ஒரு கடை போட்டு ஒவ்வொன்றும் விற்று கொண்டிருக்கிறோம். அப்புறம் பேக் பால் விற்கணும். விதம் விதமான பேக், புளி பேக், சைக்கிள்கள் விற்கணும். இங்கே சைக்கிள் வண்டி எல்லா இடமும் ஓடலாம். பாருங்க இதில் பூக்கர் விற்கிறாங்க. ஹம்பூக்கர், ஹம்பூக்கர் போமர். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் சோளம் விற்கணும். இது ஒரு சோளம் வந்து 3 ரூபா. சொக்கோ, இனிப்பு, சீனி, இங்கே எல்லாம் தும்பு முட்டாஸ். நாங்கள் ஊரில் தும்பு முட்டாஸ் வேண்டுவோம். அந்த தும்பு முட்டாஸ் தான் இது. இந்த சோளன் பேக்கெட், விதம் விதமான கொக்டைல் விற்கணும். அனனாஸ், ஆப்பிள், எல்லா கொக்டைலும் விற்கணும்.
இப்போ நாங்கள் ஊரில் திருவிழாவுக்கு கோவிலுக்கு போனால் அப்படி இருக்குமோ அப்படி தான் இங்கே இந்த கேசன் மாநில திருவிழான்னு சொல்கிறோம். மாநிலம் துவங்கின நாள் அதுக்குண்டே மாநில திருவிழாவுக்கு இது கடையில் எல்லாம் போட்டு எல்லா சாமான் விற்கணும். பாருங்கள் இனிப்பு சாமான்கள் எல்லாம் விற்கணும், இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கும்பி வேஷம் போட்டிருக்கேன், அழகான கும்பி வேஷம். இந்த ஒரு பக்கத்தில் கடைகள் நகைகள் விஷயம் சில்வர் கோல்ட் குடியேற கிலோமீட்டர் கணக்கில் போய் கொண்டிருக்கும். காரணம் தும்பு முட்டாஸ் கச்சான் நல்லா கச்சான் சோளம் எல்லாம் நல்லா வாசம் அடிக்குது. சேச்சாண்டு சோறு விற்கிறாங்கள் இந்தியன் கடை. அதனால வேண்டி சோறு சாப்பிடினோம். நாங்கள் ஒவ்வொரு சாப்பாடு கொண்டு வேண்டி சாப்பிட்டு கொண்டு போயினோம். இவர் நான் காப்பு வல்மிக்கிற மாதிரி இதான காப்பு கடை. நான் வந்து ஆப்பிரிக்கன் சாப்பாடு விற்கிறேன், சமோசா இந்தியன் ஆப்பிரிக்கன் சாப்பாடு. இப்படித்தான் இந்த மண்டல் நூசோல் வந்து சீனியல் போட்டு அரைச்சி கொடுக்குறது. இதில் வந்து தும்பு முட்டா செய்கிறது. தும்பு முட்டா செய்து போட்டு ஃப்ரை இதுக்குள்ள அடைச்சி வைக்கிறது. இப்போ வேறங்க வந்து பொப்கார்ன் வண்டி இருக்கிறோம். பொப்கார்ன் சாப்பிட போகிறோம். சொக்கலாட போட்ட பொப்கார்ன் வண்டி சாப்பிட்டு மியா 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 வந்து சாப்பிட போகிறோம். நல்ல டேஸ்டாக இருக்குது, கொஞ்சம் புளிப்பாகவும் இருக்குது. சரியா வில்லியன்னு நான் பண்ணி சாப்பிடத்தான் பண்ண ஒன்றும் செய்யலாம். ரோஸ் சூப்பர் இல்லை. செருப்பு கடை. இப்போ ஜேமலில் வந்து உலக நாட்டுக்காரர் எல்லாரும் இருக்கணும். இதை பாருங்க, இதில் கேஸ் சீஸ் விற்கணும். ஆட்டுக்கு ஆட்டு சீஸ் இதில் ரச்சி பாட்டின ரச்சி சிறான சிங்கம்னு சொல்கிறது. இது வந்து சீஸ் வைக்கணும். இதான சாக்லேட் போட்டிருக்கு.
చెప్పలాడండి. காஃபே குடிக்கிறா காஃபே குடிக்கலாம். சின்ன ஆட்டோவில் காஃபே விற்கிறாங்க, சின்ன ஆட்டோவில் காஃபே விற்கிறாங்க. இதில் காஃபே வண்டி குடிக்கலாமா பண்ணா நீங்கள் காஃபே. இதில் பூக்கண்டுவால் மரக்கறிகள் எல்லாம் விற்கணும். இது வந்து அந்த கெசட் டாக்குன்னா ஒவ்வொருத்தரும் தங்களோட கடையில் என்ன விற்கணுமோ அதில் கொண்டு வந்து போட்டு விற்கணும். நாங்கள் என்னென்ன வேக பண்ணி கொண்டு போகலாம். ஐஸ்கிரீம் சாப்பாடு எல்லாம் வந்துடலாம். அதில் உடுப்பு வர விற்கணும், சில பேர் உடுப்பு கடை விற்கணும், சில பேர் இது ஒரு போட்டு விற்கணும். பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா இது வந்து மூன்று வச்சுருக்குறாங்க. பொம்பளைக்கு ஒரு டாய்லெட்டு, ஆம்பளைக்கு ஒரு டாய்லெட்டு. நீங்கள் எவ்வளோ தூரம் நடந்து பார்க்கணும், அப்போ ரோட்டு வழியை மூத்திரம் பெய்யாமல் இதுக்குள்ள மூத்திரம் பெய்கிறதுக்கு எல்லா இடமும் டாய்லெட் வச்சுருக்காங்க. இப்போ எங்களோட ஊர் வளண்டா ரோட்டுக்கரையில எல்லாம் அடித்து விட்டுட்டு போடுவீங்களே, இங்கே அப்படி செய்யலாம். இப்போ இதுதான் ஜெர்மன் போலீஸ். இது வந்து எல்லா இடம் பாதுகாப்பாக நிற்பினோம், நாலு பக்கமும் பாதுகாப்புக்கு நிற்கணும். நாலு பக்கம் போலீஸ் பாதுகாப்பு. இதுதான் ஜெர்மன் போலீஸ். விளையாட்டெல்லாம் இருக்குது பாருங்க. இதுல கேட்கிற கேள்விக்கு பதில் சொன்னால் ஒவ்வொரு பேக். காட்டணும் வந்துருக்கிறாரு. இதை தச்சு கொடுக்குறாரு. இதில் குடிவகைகள் அல்கஹால் பாருங்கள் கொக்டேல் செய்யணும். செல்வால் சைனா கடை எல்லாம் விலை கொடுனது மாலம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஐஸ் கடை விதம் விதம் ஐஸ் விற்கணும். பாருங்க எவ்வளோ ஐஸ். அந்த விதமான ஐஸ் எல்லாம் இருக்கு. இந்த ராட்டு ஓடுது, ராட்டு ஓடுற இடத்துக்கு போகும். அதுதான் ராட் ஏறி இருந்தால் அந்த எல்லா முழு சுற்றியையும் பார்க்கலாம். அது ஏறி கிட்ட போய் பார்ப்போம் இப்படி இருக்கும்.
இதுதான் இப்போ இராவுக்கு நாங்கள் இப்போ வேலைக்கு வந்துட்டோம். இராவுக்கு இதில் பெரிய டிஸ்கோ நடக்கும், பாட்டு வல்வாருக்கே பெரிய பெரிய பாட்டுக்காரர்கள் அமைதினா இப்போ இந்த இடத்தை பார்த்தீங்கன்னா இந்த ஹெசன் டாக்குக்கு இந்த மினிஸ்டர் மேர், இந்த மினிஸ்டர் பிரசிடென்ட், அதாவது முதலமைச்சர், இந்த மாநிலத்து முதலமைச்சர் வந்து இப்போ 8 மணிக்கு, இப்போ 5 மணி, 8 மணிக்கு வந்து இங்கே மீட்டிங் நடக்கும். அதுக்கு தான் இந்த மேடை அமைச்சிருக்குது. இதெல்லாம் அந்த மினிஸ்டர் வந்து பேசுவார். இதெல்லாம் எல்லோரும் இருந்து பார்ப்பினோம். இப்போ இதில் வந்து எல்லோரும் அந்த மினி கோல்ஃப் விளையாடுறது. இப்போ இதில் ஏறி உள்ளே போய் பார்க்க போகிறோம். இதில் ஏறா இதில் லைனில் நின்று காசு கொடுத்துட்டு உள்ளே போகணும். ஒரு ஆளுக்கு 6000. போய் பார்த்தா புல் சித்தி எல்லாம் தெரியும். இப்போ உள்ளுக்கு மேலே ஏற போகிறோம். மேலே ஏறுனா பெரிய சிட்டி எல்லாம் தெரியும். நான் மேலே ஏறி போட்டு உங்களை காட்டுறது எப்படி இருக்குமென்று பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோ அப்படி பண்ணாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த வீடியோவில் இணைஞ்சிருங்க. ஓகே, இப்போ ஏறியாச்சு. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. மேலே போகுது பாருங்க, மேலே ஏறிக்கொண்டிருக்குது. ஓ, கீழே விழுகிற மாதிரி இருக்குது. இவ்வளோ உயரத்தில் நினைக்கிறோம். பார்த்தீங்க சிட்டியில் எப்படி சின்னனா தெரியுதாண்டு. ஜெர்மனி எவ்வளோ பாப்புலர்ஸ் ஆமிக்காக நிற்கிறான் பாதுகாப்புக்கு. பாருங்க ஆமி ராக், நீங்கள் இந்த பார்த்தீங்கன்னா பாருங்க ஆமி ஆமிக்காரத்தை ராக் பண்ணிக்கிதே. அவன் சாகச விளையாட்டு காட்ட பயணம் பின்னேறம் கீழே இறங்குது. இப்போ திரும்ப என்ன ராவுன் சுத்த போது தெரியுது. மேலே உடந்து நிப்பாட்டிட்டாங்க. கொஞ்சம் பயமா இருக்குது, ஆடிக்கொண்டு இருக்குது. இதில் வந்து குழந்தைகள் ஓடுறது, குழந்தைகளுக்கு அந்த விளையாட்டு காட்டுற வாகனங்கள், இதில் வந்து குழந்தைகள் ஒவ்வொரு வாகனத்து மாதிரி ஓடும் நினைப்பாங்க. ஆமி ஓரான் ஊரில் ஆமியை கண்டால் பயம். இதில் ஆமி போகிறான் பாதுகாப்பு. ஊர்லேருந்து ஆமியை கண்டால் ஓட்டம் தானே. இப்போ ஒரு பெரிய தேசத்தில் ஒவ்வொரு விளையாட்டு போட்டுருக்காங்க. இப்போ அடுத்த வேலை பார்ப்போம் என்ன போட்டிருக்காண்டு. பறந்து வலிஞ்சு எல்லா இடமும் போட்டிருக்காங்க. இப்போ இதில் வந்து லோட்டோ விளையாடுறது.
கொஞ்சம் போகிறதுக்கு கேட்டு நான் எவ்வளோ டிக்கெட் ரெண்டு உள்ளே போகிறதுக்கு காசாம் அதுக்கு வந்து 60,000 ரூபாம் 60,000 ரூபா வந்து ஸ்ரீலங்கா காசுக்கு ஒரு எப்படியும் 20,000 ரூபாய் கிட்ட வருமான நினைக்கிறேன். அதுதான் அதுக்கு உள்ளுக்கு இப்போ போய் பார்க்கலாம். 10 மணிக்கு தான் வாங்குவோம். இப்போ வந்து 8 மணி போயிடலாது. அடுத்த முறை பார்ப்போம். நாட்டுக்காரர் குடிச்சு உரைக்கிறதுக்குண்டே வராம பாருங்க. அமெரிக்கம் பேர்வளோட இது ஒரு பெரிய தேசத்தில் நடக்குது. கொக்கு வந்து கொக்கு பார பார மணி பார பார ஸ்பெஷியல் பண்ணிச்சாய் போயிடும். சரியான பாதுகாப்பீங்க. இதை பார்த்தீங்கன்னா இதில் ஒரு முஸ்லீம் தவறு ஆறு பள்ளி வாசலும் இதில் இருக்குது. இது முந்தி கூட கட்டி இருக்குது. இதே மாதிரில பெரிய பள்ளி வாசல் இதுலேயும் உண்டு. பெரிய கணக்கு பள்ளி வாசல் இருக்குது. இது வந்து இந்த புங்ஸ்டர் கேசன் மாநிலத்தில் இருக்கிற பள்ளி வாசல். இப்போ நாங்கள் சுற்றி வந்துட்டோம். இப்போ சுற்றி வந்து இப்போ மற்ற பாதையால் பின்பக்கத்து பாதையால் போகிறோம். முன்பக்கத்துக்கு சனம் கூடிட்டுது. இப்போ எங்களோட ஊர் மாதிரி குச்சொலங்கைகளால் போய் கொண்டிருக்கிறேன். ஏன்னா அதால் போனால் நான் இந்த வீடு போய் சேரலாது. அதால் பின்பக்கத்தால் போகிறேன். கடலை பாதை பிடிச்சி போய் கொண்டிருக்கேன். சலாட்டு வந்துக்கிறோம். இல்ல ஃபேமஸ் பேக்கிங் மாநில நாளண்டு இன்றைக்கு 60வது ஆண்டு மாநில நிகழ்ச்சி.
கேசன் மாநிலம். இந்த நிகழ்ச்சி பார்த்துருப்பீங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பநீரம் பண்ணுங்க. இதுவரைக்கும் அப்பநீரம் பண்ணாக்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாக்களுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த முறை ஒரு நல்ல சமையல் வீடியோட சந்திப்போம். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.